அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தினுடைய செயல் தலைவர் ஜோதிட ஆதித்யா ஜாமக்கோல் பிரசன்ன ரத்னா திரு பி ஆர் சிவகுமார் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சிற்றுரையாற்றுவார். ஓம் ஸ்ரீம் லம் ஸ்வம் ஸ்ரீ காகபுஜண்ட சித்த சுவாமியை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தேந்தரே வணங்குகின்றேன். இத்தலத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதர் டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், அகில இந்திய ஜோதிட பேரவைத் தலைவர் ஓம் உலகநாதன் ஐயா அவர்களுக்கும் சொல்லணும். இப்போ 12 பாவத்தில் முக்கியமாக பேசப்படுறது அப்படின்னா ஏழாம் பாவம் தான். ஏழாம் பாவத்தில் நிறையா காரகத்துவங்கள் இருக்குது. இப்போ வந்து ஏழாம் பாவம் நம்ம எடுத்தவொடனே எல்லாருக்கும் வர்றது வந்து கலத்திரம்தான். ஆனால் அந்த ஏழாம் பாவம்ன்றது வந்து ரெண்டாவது குழந்தையை பற்றி பேசும். ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் இடம், அஞ்சாம் இடம் முதல் குழந்தை, அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் இடம் இரண்டாவது குழந்தை, தாயாருடைய சொத்து. அப்போ தாயார் அப்படிங்கிறது வந்து நாலாம் இடம், ஏழாம் இடம். அப்போ தாயாரோட சொத்தை பற்றி பேசலாம். அதே மாதிரி தாயாருடைய பதவி நாலாம் இடம், தாயார் பதவி நாலாம் இடம். அப்போ அந்த நாலாம் இடத்துக்கு நாலாம் இடம், ஏழாம் இடம் தாயாருடைய பதவி பற்றி அந்த ஏழாம் இடத்துல பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து சித்தியோட வருமானம், நாலாம் இடம் தாயார், நாலாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம், ஆறாம் இடம் சித்தி, அந்த ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் சித்தியோட வருமானம். ரெண்டாவது வந்து தந்தையோட லாபம், ஒன்பது தந்தையோட லாபம். இந்த மாதிரி இந்த ஏழாம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. ஆனால் வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏழாம் பாவம்னு எடுத்துகிட்டா திருமணம்தான் அதில் முக்கியம் நம்ம இது பண்ணுறோம். அது காரணம் இருக்குது. ஒரு ராசி சக்கரம் மொத்தம் 360 பாகை, அதில் சரிபாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 180 பாகை. அந்த 180 பாகை தான் ஏழாம் பாவத்தோட ஆரம்பம். அந்த 180 பாகை தான், அந்த 180 பாகை தான் ஏழாம் பாவத்தோட ஆரம்பம். ஆக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பாதி அந்த 180 பாகைன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி பாகம்ன்றது வந்து அந்த ஏழாம் பாவம் தான் தீர்வு முடிவு பண்ணுது. இப்போ ஒரு படத்தை பார்க்குறோம்னா அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் போதும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லைனாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துட்டா நம்ம வெளியே வரும் என்ன சொல்லுவோம், பரவாயில்லைங்க படம் நல்லா இருந்துச்சு அப்படிமோ. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மொத்தத்தை தீர்மானிக்கிறதுன்றது அந்த ஏழாம் பாவம் தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த துணையை சேர்ந்தெடுக்கிறது ஏழாம் பாவம் தான், நம்ம லைஃப் பார்ட்னர். ஏழாம் பாவம்ன்றது லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, நமக்கு ஆத்மார்த்தமாக இருக்க நண்பர்கள் அந்த ஏழாம் பாவம் தான், சொந்த வந்தம்ன்றதும் அதே ஏழாம் பாவம் தான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஏழாம் பாவத்தில் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து சொந்த பந்தங்கள்கிட்டையும் ஒரு நண்பர்களும் அவருக்கு உதவ மாட்டாங்க. அப்போ அவர் வந்து என்னென்னா இவங்கள்ட்டலாம் தனித்து அவர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைக்கு தான் அவர் உருவாவார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்டவங்க தான் வந்து மனைவி மக்கள்லாம் வேணான்னு விட்டுட்டு, அதாவது மனை மக்கள் இங்கே இருக்க நண்பர்கள் சொந்த வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாடு போகிறேன் வேலை நிமித்தமாக போகிறேம்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வேலை நிமித்தமாக போகிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க ஜாதகம் இப்போ அந்த ஏழாம் பாவம் வீக்காக இருந்தால் தான் அவங்களை அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சூழலே உருவாகும். இதுதான் அதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது திருமணம் தான். அதான் வந்து ஒரு படத்தோட சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்க. அது என்னமோ உண்மைதான். அதாவது உலக வாழ்க்கையில் வந்து திருமணத்துக்கு அப்புறமா வந்து மகிழ்ச்சியில் ததும்பி சந்தோஷத்தில் வாழ்க்கையில் உயர்ந்தவங்களே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த ஏழாம் பாவம் சரியில்லாதவங்க அதனாலேயே நொந்து வேதனைப்பட்டு கடைசியில் திருமண வாழ்க்கையை எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமியாராக போகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களை வந்து தன்னோட திருமணத்துக்கு முன்னால் தன்னோட திருமணத்தை பற்றின ஏகப்பட்ட கற்பனைகள், ஏகப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பின்னால் அவர்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது கிடைச்சா தான் வாழ்க்கையில் வந்து அந்த இடத்துல ரெண்டு இதுவுமே இருக்குது, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், நன்மை இருக்கும் தீமை இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். வாழ்க்கை அவங்களுக்கு சொர்க்கமாக இருக்குதா நரகமாக இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களோட பிற்பாதி லைஃப்பே இருக்குது. இப்போ உலகத்தில் உறவுகள் இருக்குது. இப்போ வந்து தாய் தந்தை அப்படிங்கிறது ஒரு உறவு தான், அது ஒரு நல்ல உறவு தான். சரி, நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல உறவு தான். ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக சிறந்த உறவுன்றது கணவன் மனைவி உறவு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவர் வந்து ஏன் இவங்க எனக்கு அம்மா மாதிரி, இவங்க எனக்கு அண்டே மாதிரின்னு சொல்லலாம். அடுத்த என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனக்குனே உரித்தா அதை அடுத்தவங்களுக்கு அதை சொந்தமாக கொண்டாட முடியாது. அது நமக்கு தான் அப்படின்னு இருக்க முடியும். மற்றதை சொல்கிறதெல்லாம் பெருமை நினைப்பாங்க, ஆனால் இதை எங்கேயா போய் வெளியே சொல்ல முடியுமா? சொன்னோம்னா அது கிடைக்கிற மரியாதையே வேறு. அதனால தான் வந்து திருமணத்தை வந்து எல்லாத்தையும் விட திருமணத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்த்து சேர்க்குறாங்க. ஏன் அப்படி திருமணத்தை பொருத்தம் பார்த்து சேர்த்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த மனைவின்னு வந்ததுக்கப்புறம் அவருக்கு கையூண்டி கூட நிற்கிற மனைவி நிற்கும் போது அவர் எந்த அதையும் பற்றி கவலைப்பட மாட்டார். எது இல்லைனாலும் என் மனைவி என் கூட இருக்கிறா, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கை வரும். அதுதான் இந்த இடத்துல உள்ளது. சரி, அப்படிப்பட்ட ஏழாம் இடத்துல 9 கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். அதாவது நான் சொல்கிறது 9 பாவ, அதாவது ஏழாம் பாவத்தில் ஒவ்வொரு கிரகம் தனிப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பலன். சரி, ஏழாம் இடத்துல சூரியன் சொன்னோம்னாலே வந்து நடுநாயமாக இருக்கிறதே சூரியன் தான். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? சூரியன் அப்படின்னா எந்த இடத்துல இருந்தால் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை காட்டணுன்றதான் அவங்ககிட்ட இருக்கும். இருக்கிறதுல நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு காட்டணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஒருத்தரோட ஏழாம் பாவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கணவனுக்கு ஏழாம் இடத்துல சூரியன்றதா எப்படி இருக்கும்? மனைவி அப்படி தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நான் எல்லா இடத்துலையும் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இதுன்னுவாங்க. அது வெளியிடத்துக்கு நல்லாயிருக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் வந்து அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. கணவர் நினைக்கிறன்னா மனைவி வந்து தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே இவங்களால் அது கட்டுப்பட்டு நடக்க முடியாது, அது அவங்களோட இயற்கை, அது அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமணத்தை இந்த மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க கொஞ்சம் தாமதமாக பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு 27 வயசுக்கு மேலே பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு, ஏன்னா 27 வயசு போகும்போது இந்த ஜாதகரை ஓரளவுக்கு பக்குவப்பட்டுருவார். சரி, இதுதான் நம்ம லைஃபு அப்படின்னா. அப்போ அதுக்கப்புறமா இது ஒரு 22 வயசு 23 வயசில் கல்யாணம் பண்ணாருன்னு அவருக்கு பக்குவமே இருக்காது. இப்போ ஏழாம் இடத்துல இவருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா வீட்டுக்காரம்மா என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு ஒத்து வரல, நான் சரியில்லை அப்படின்ற அந்த ஒரு தன்மையில் தான் அவர் போய்க்கிருப்பார். இளவட்டம்ன்றதில் அந்த 27 வயசுக்கு மேலே போகும்போது அவருக்கு கொஞ்சம் விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ரைட்டு, லைஃப்னா இப்படி தான் இருக்கும் போல், அப்போ நம்மளும் கொஞ்சம் அனுசரித்தே போய்க்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு உருவாயிரும். அதனால தான் ஒரு 27 வயசுக்கு மேலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் சொன்னாலே வந்து அழகு. அப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் வரக்கூடிய மனைவி அழகாக இருப்பாங்க, சிரித்த முகமாக இருப்பாங்க, சிரித்து பேசுவாங்க. ஆனால் வந்து பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து அழகாக இருக்கும்போது கணவன் வந்து மனைவி மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க. சரி, மனைவிக்கு கணவன், அதே ஏழாம் இடத்துல கணவனை பார்க்கும் மனைவி வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இது இயற்கை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம யோசித்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சந்திரனோட எக்கார்த்தம் பண்ணிட்டு சுக்கரன் சந்திரக்கூடாது.
அப்போ சந்திரன் சுக்கரன் சேர்ந்தார் அப்படின்னா வந்து சிறப்பை தர்றது கிடையாது நடைமுறையில். இது வந்து இருதாரத்தை கூட வழிவகக்கூடிய ஒரு சூழலை உருவாகலாம். சரி, அடுத்து வந்து இப்போ ஏழில் வந்து செவ்வாய் இருக்கிற பார்ப்போம். இப்போ ஏழில் செவ்வாய் இருந்தால் எல்லோரும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ரைட், அது செவ்வாய் தோஷம் தான். ஆனால் செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறதுக்கு எவ்வளோ விதிகள் இருக்கோ அதே மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் நிறையா விதி விளக்குகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த செவ்வாய் தோஷம், இப்போ நம்ம வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கும், இதுதான் கேது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே உஷ்ண கிரகம், கோபமான கிரகம், சண்டை போடுற கிரகம், யுத்த கிரகம் சொல்லுவோம். அப்போ ஒரு ஜாதகருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அமைஞ்சால் எப்படி இருப்பாங்க? வீட்டுக்காரம்மா சொல்ல வேண்டியதே கிடையாது, எண்ணெயில் போட்ட பலகாரம் தான். அப்போ எப்படி இருக்கும்? வீட்டுக்காரர் மீறி பேசினாருன்னா சண்டை போடுறோட இல்லை, கையில் என்ன கிடச்சோ எடுத்து எரிஞ்சிருவாங்க. அப்புறம் தான் யோசிப்பாங்க, ஐயோ செஞ்சிட்டோமா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட அமைப்பு வந்து அந்த ஏழாம் இடத்துல இருக்க செவ்வாய் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான், 27 வயசுக்கு மேலே போயிட்டால் அவர் வந்து உணர்ந்துருவார், சரி ஓகே பரவாயில்ல முன்ன லைஃப்னா முன்னப்பட இப்படி தான் இருக்கும் போல். அப்போ மற்றவங்களாம் பார்ப்பார், 22 வயசு 23 வயசு நடக்க வேண்டிய கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கும்போது சரி அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பார். அப்போ அதுகளில் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது லைஃப்னா இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு, சரி பரவாயில்ல விடு அனுசரித்து நம்ம இது நிற்கிறோம், அவங்க என்ன இல்லை நம்ம விட்டு கொடுத்து போவோம்ன்ற தன்மைக்கு 27 வயசுக்கு மேலே பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். சரி, இப்போ அதே ஏழில் வந்து புதன் இருக்கிறார். அப்போ அவருக்கு வரக்கூடிய மனைவி நல்ல இளமையான மனைவி வருவாங்க. புதன் வந்து பேச்சுக்கு அதிபதி, அப்போ நல்ல திறமையாக பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதை சொன்னாலும் சரி உடனே டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய தன்மையில் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு கணவனுக்கு அந்த மனைவி வந்து மதியுக மந்திரியாக இருப்பாங்க, அதாவது கணவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுல வந்து ஒரு மந்திரி மாதிரி இருந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. சரி, அப்படியே ஒரு வேளை கணவனோட வந்து ஏதாவது ஒரு தர்க்கம் பண்ணால் கூட அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனமான தர்க்கமாக தான் இருக்குமே ஒழிய தேவையில்லாத தர்க்கமாக இருக்க. இந்த இடத்துல ஏழாம் இடத்துல புதன்றது இங்கே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த ஏழாம் இடத்துல புதன் அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னம் கன்னிய லக்னத்துக்கு ஆதிபத்திய சிறப்பே, அதாவது தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு இந்த ஆதிபத்திய சிறப்பு ஒத்து வராது. ஏன் அப்படின்னா இந்த தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் இந்த புதனானவர் முப்பரிமான தோஷத்துக்கு அதிபதி, முதல்ல பாதக அதிபதி, அப்புறம் கேந்திர அதிபதி, பாதகம் கேந்திரம் டென்ஷனில் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி மூணு இது தோஷத்தை அவர் கையில் வச்சுருப்பார். ஸோ இது நான் சொல்கிற இந்த விதி வந்து இந்த இது வந்து ஏழாம் இடத்துல புதன்றது இந்த தனுசு லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு மட்டும் ஒத்து வராது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல புதன் இருக்குன்னா அவருக்கு அமையக்கூடிய மனைவிங்கிறது நட்பு வட்டாரத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லியோ இல்லை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க மூலியமாகவும் வந்து பெண் அமையறக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரைட், பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி, இந்த முப்பரிமான தோஷத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த இது வந்து இந்த தனுசுக்கும் மீன லக்னத்துக்கும் பொருந்தே பொருந்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க, இல்லை இல்லை புதனை சொல்கிறேன், ஏழாம் இடத்துல புதனுக்கு, இனி அடுத்து குரு வருவேன். சரி, இப்போ அடுத்து வந்து ஏழாம் இடத்துல குரு. ஏழாம் இடத்துல குரு அப்படின்னா மனைவி தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மனைவியாக இருப்பாங்க. லட்சுமி கடாசரம், லட்சுமி கடாசரம்னு சொல்கிற விட கையெடுத்து கும்பிடணும், அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய சமூகத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கணவன் மேலே நல்ல அன்பு, கணவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டு நடக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா குருங்கிற வந்து இந்த சிற்றின்பதுக்கு வந்து பெருசாக ஈடு கொடுக்க மாட்டார். அப்போ வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் காதல்ன்ற வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக சோபிக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் எங்கேயா ஒரு இடத்துக்கு போவோமா ஜாலியாக போவோம் பாரு, அந்த அம்மா அப்போ தான் சொல்லும், இல்லைங்க நான் விரதம் இருக்கிறேன் எப்படிங்க வர அப்படின்னு. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும், இவாமல் இந்த மாதிரி ஒரு விசேஷம் போயிட்டு வரலாம், இல்லைங்க பக்கத்து வீட்டில் இது வச்சுருக்கிறாங்க நான் அந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு நிற்காங்க நான் போகணும் அப்படின்னு. ஸோ அப்போ அவருக்கு வந்து எப்படி இருக்கும்னா நடமே எதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற என்ன வரும், அதுதான் இந்த குரு செய்யக்கூடிய வேலை. ஆனால் அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற குரு சீக்கிரத்தில் திருமணத்தை பண்ணி வச்சுருவார், அதாவது சொந்த வந்தம் உற்றார் எல்லோரும் இருந்து அந்த திருமணத்தை வந்து சிறப்பாக பண்ணி வைப்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க அருமையான திருமணம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். சரி,
இப்போ இந்த ஏழாம் இடத்துல சுக்கிரன், சுக்கிரன்னாலே அழகான மனைவி தான், அழகுக்கு குறைவு கிடையாது. சரி, ரைட். அதே நேரம் மனைவி அழகாக இருக்கிறாங்கனாலே அழகுன்னு வந்துட்டாலே அடுத்து கூடவே ஆணவம்ன்ற ஒன்று பின்னாடியே வந்துடும். ஸோ அந்த ஆணவம் வந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, கணவர் சொல்கிறத கொஞ்சம் சரியாக மதிக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், ஓரளவுக்கு சுமாராக தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த அம்மா வந்து 24 hours மேக்கப் பண்ணணும், பியூட்டி பார்லர் போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி தான் அவங்க இருப்பாங்க. இது வந்து அவர் கணவருக்கு வந்து மேக்சிமம் வந்து பிடிச்சிக்கிறாது. என்னடா அது, நம்ம இருக்கிற சூழ்நிலை என்னன்னு தெரியாமல் இப்படி பண்ணிக்கிருக்காங்களே உருவாகும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க, அதனால தான் வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் காரகபாவ நாஸ்தின்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த திருமணத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும், அதனால தான் அதை வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஏழாம் இடத்துல சனி. சனி அப்படின்னாலே வந்து அது ஒரு தாமத கிரகம் தான், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது என்ன தாமதம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ மற்ற கிரகங்கள்லாம் வந்து இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் 30 நாளில் ஒரு ராசியை சுற்றி வந்துடுறாரு, சந்திரனை அதுக்கும் கம்மி 27 நாள்லேயே கிட்டத்தட்ட சுற்றி வந்துடுவார். அதே மாதிரி குருன்னு பார்த்தா அவர் 1 வருஷத்தில் சுற்றி வந்துடுவார், ராகு கேதுனால 1.5 வருஷத்தில் சுற்றி வந்துடுவார். ஆனால் இவர் சனி மட்டும்தான் ஒரு ராசியை 2.5 வருஷம், அதாவது அது 9 பாதம் தான், அந்த 9 பாதத்தை அவர் கடந்து வர்றதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். ஸோ சனியோட இயல்புன்றதே தாமதம் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல உட்காந்து என்ன செய்வார், திருமணத்தை தாமதம் பண்ணுவார். அதோட மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி அப்படிங்கிற வந்து ஒரு எல்லாத்துலேயுமே விகாரப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கிரகம். அந்த திருமணத்தில் ஒன்று ஜாதி வித்தியாசமாக இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைக்குள்ள கல்வியில் வித்தியாசம் இருக்கலாம். அதாவது ஜாதினா ஜாதியில் உட்பிரிவுகளில் வித்தியாசங்கள் இருந்துடலாம், கல்வியில் வித்தியாசம் இருந்துடலாம், அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கலாம், இல்லை நிறம், அழகு, வயது, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கலத்திர தோஷத்தை உண்டு பண்ணும். இன்னும் வந்து சனின்னா பிணிங்கிறான், அப்போ வரக்கூடிய கலத்திரம் வந்து ஒரு நோய் நொடியால் சீக்கிரமாக பாதிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி நோய் நொடியால் பாதிச்சா கணவரோட அந்யோன்யமாக இருக்க குறையும். அப்போ அப்படி குறைஞ்சது அப்படின்னா அவங்க மன வாழ்க்கை வந்து அவ்வளோ சோபிக்கிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்குதோ, அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இருக்கிறத கேட்டு பாருங்கள், என்னங்க உங்கள் திருமணம் நடக்கும்போது ஏதாவது கரண்ட் எதுவும் கட்டாச்சா, இருட்டில் தாலி கட்டினீங்களா, இல்லை வந்து இப்போ பெண்ணாக இருந்தால் கணவன் உங்கள் கணவர் வந்து திருமணம் பண்ணுறப்ப நரமுடியோடு இருந்தாரா, இல்லை உங்கள் திருமணத்துக்கு யாராவது ஒருத்தர் வராமல் போயிட்டாங்களா, விருப்பம் இல்லாமல் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜோதிடம் பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமானே சொல்கிறாங்க, இதுதான் உண்மையும் கூட. சரி, 7ல வந்து ராகு, இது கலத்திர தோஷம்தான். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து 7ல இருக்க ராகு, ராகு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமாக தான் செய்யும். ராகுக்கு வந்து சும்மா இதாக பண்ணாலும் கம்மியாக பண்ணாலும் அது ஏற்றுக்கிறாரு. எதை பண்ணாலும் இப்போ ஒரு ஒரு பையனுக்கு லக்னத்தில் ராகு இருக்கிறாருன்னா, அவர் ஒரு மானே இந்த மாதிரி இருக்கடா, ஒரு பிளாட்டினா பைக் வாங்கடான்னு சொன்னால் கேட்க மாட்டேன், எனக்கு பல்சர் பைக் தான் வேணுமா, பல்சர் பைக்குன்னு இல்லை எஃப்இசட் வேணுமா, ஏன்னா அவனுக்கு லக்னத்தில் ராகு, அவனுக்கு எதை கொடுத்தாலும் அடுத்தவங்க பார்க்கணும் நம்மளை, அந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் வரக்கூடிய மனைவி எதாக இருந்தாலும் சரி, கடனை வாங்கி கூட 4 பேருக்கு முன்னால் நம்ம கெத்தாக காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செய்யும்போது அது கணவன் மனைவிக்குள்ள வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்னடா இந்த மாதிரி பண்ணுறாப்லையே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் உருவாகும். மேலும் அந்த மாதிரி பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் அந்நியத்தில் தான் திருமணம் நடக்குது. அதாவது அந்நியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வேற்று ஜாதியாக இருக்கலாம், வேற்று மதமாக இருக்கலாம், இல்லை வெகு தூரத்தில் இருந்து வந்து அந்த கலத்திரம் அமையலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து 7ல ராகு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்து. சரி, 7ல கேது. கேதுங்கிறது ஞானகாரகன், அது ஞானத்துக்கு அப்படிங்கும்போது வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ஞானம் இருந்தால் ஓகேங்களாம். நல்ல பருவமாக இருக்கிற காலத்தில் அவங்க வாட்டுக்கு ருத்ராட்ச கொட்டையை அதையும் இதையும் போட்டு சாமிக்கு நான் பூஜை பண்ணேன் அதை இதன்னு பண்ணால் அது வந்து மன வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தரப்போகிறது கிடையாது. மேலும் வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுங்கிறது, 7னா கேதுனா கத்திரிக்கோள்றேன், அது என்ன பண்ணும், கத்திரிச்சா விடும். அது திருமண ஸ்தானத்தில் போய் உட்காந்தா திருமணத்தில் கணவன் மனைவி கடையில் கட் பண்ணுற வேலையை அது பார்த்துட்டு போயிடும். கணவன் மனைவிக்குள்ள நோய் நொடி ஏற்பட்டு அவங்களுக்குள்ள அந்யோன்யங்கள் குறையலாம்.
இல்லைன்னா வேலை விஷயமா வெளியூரில் அவர் அங்கே இருப்பார் இவங்க இங்கே இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது வகையில் தோணலாம். இப்படி இல்லாமல் ஒன்றா இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் மேக்சிமம் பிரிவு பிரச்சனை போராட்டம் டைவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து கேது அந்த கத்திரிக்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடும். இதுதான் வந்து கேது உடையது. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஏழாம் இடத்துல இந்த கிரகம் இருந்தான்ற அது பொது பலன் தான். அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை பார்த்த கிரகம், அதோட சேர்ந்த கிரகம், அதோட பரிவர்த்தனை பெற்ற கிரகம், அது சாரம், இதுகளை வச்சு பார்க்கும்போது பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஆனால் மேக்சிமம் வந்து ஒரு 60% இந்த சொல்கிற பலன் கிட்டத்தட்ட ஒத்து வருதுங்க சார். ரைட். இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் வலுத்தாலும் சுக்கிரன் வலுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து மனைவியால் நல்ல ஆதாயத்தை அடைகிறார். ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் வருமான காலத்துக்கு 2-7 உடையவரே அதை சுக்கிரன் தான். அப்போ மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருமானம் பண்ணுறதோட நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை பார்த்துக்கறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்க எண்ணுவாங்க. இது வந்து சுக்கிரன் வந்து வலுத்திருந்தாலும் சரி ஏழாம் இடத்த அதிபதி வலுத்திருந்தாலும் இந்த பலன் தான் நடக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், அப்போ அவருக்கு பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் எடுக்கிற இடத்துல பெண்ணுக்கு கேது இருந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா திருமணம் பண்ணி வந்த உடனே தாயார் பிரிஞ்சிருவாங்க, தாயாராக பிரிச்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கொண்டு வந்துடும், அதுவே வந்து பிரிவு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் டிக்கெட் இந்த மாதிரி எந்த விஷயத்த வேணாலும் அது கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிச்சிடும் கண்டிப்பாக, அதில் மாற்றம் இல்லை. சரி, அப்போ ஜோசியராய் நம்மளோட கடமை என்ன அப்படின்னா இந்த வர்ற ஜாதகத்துக்கு நாம் மேட்சிங் சேர்க்கும் போது மேக்சிமம் ஒரு ஏழாம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு வந்து பலம் குறைந்து இருக்குது அப்படின்னா அந்த வர்றவங்களோட ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்து அதிபதியை குரு பார்க்கணும். இல்லையா அவங்களுடைய 5-9 உடைய கிரகம் வந்து அவருடைய ஏழாம் இடத்தபதியை பார்த்தா லெவலில் இருந்தால் கூட அந்த வந்திருக்கிற ஜாதகம் அதை ஈக்குவல் பண்ணி ஓரளவுக்கு இது ஒன்றும். அதனால தான் வந்து பொருத்தம்ன்றதே மெயினாக நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஜாதகம் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஒருவேளை அவருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் வரக்கூடிய மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், அது வாங்கினேன், இது நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இது எல்லாமே வந்து நம்ம அந்த ஜோசியரான நம்ம கையில் தான் இருக்குது மேக்சிமம். நம்ம எல்லாருமே ஜோசியர் தான். ஸோ வரக்கூடிய ஜாதகத்தில் இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லிவிட்டு ரெண்டாவது இந்த மாதிரி உங்களுக்கு பொருத்தம் சேர்க்கணுங்க, சேர்த்தா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நம்ம நல்ல வழியை காட்டணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜோசியராக இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்கள பயமுறுத்தக்கூடாது, நல்லா இருக்குன்னு ஒன்றும் கவலை இல்லைங்க, இந்த மாதிரி பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்து செய்யலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் கணியரையா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உடையை நான் முறிக்கிறேன். நன்றிங்களா. அதுக்கு பின்னாடி நிறைய பேச வேண்டியவங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம பொறுமையா எல்லாரோட பேச்சும் கேட்டு என்னங்க யாருக்கு தங்க காயின் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்.